இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. 2 August பிக் பாஸ் மார்னிங் மசாலா வீடியோல என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க டேனியல் வந்துட்டு எல்லோருக்கும் டீ போட்டு இருக்காரு. அப்புறம் மகத், சென்ட்ராயன், பொன்னம்பலம், தாடி பாலாஜி இப்படி இவங்க எல்லோரும் அறத்தூக்கத்திலேயே எழுந்து அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேனியல் வந்துட்டு இஞ்சியை தட்டி இஞ்சி டீ போட்டுட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல கார்டன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க பொன்னம்பலம் வந்துட்டு டேப்லெட் போட்டு இருக்காரு. அப்படியே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை போக்கஸ் பண்றாங்க. அங்க இருக்க சேர்ல தாடி பாலாஜி மட்டும் தனியா உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல ரித்விகாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு டிரெஸ் காய போடுற ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து வந்து வெயில் படுற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்ரூம் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க பொன்னம்பலம் வந்துட்டு அமைதியா உட்காந்து இருக்காரு. மகத் வந்துட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல மறுபடியும் கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க டேனியல் வந்துட்டு மும்முரமா டீ போட்டு இருக்காரு. ரித்விகா வந்துட்டு டேனியல் டீ போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல சென்ட்ராயினும் இருக்காரு. டைனிங் டேபிள்ல ஜனனி, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் உட்காந்து இருக்காங்க. அப்போ சென்ட்ராயின் வந்துட்டு வைஷ்ணவிக்கு குறும்படம் போட்டதை பத்தி கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ வைஷ்ணவி வந்துட்டு எனக்கு போன வாரமே குறும்படம் போட்டு முடிச்சிட்டாங்க, ஆனா இந்த வாரம் உங்களுக்கு தான் குறும்படம் இருக்கு அப்படின்னு சென்ட்ராயின் பரோட்டாமாவை எப்படி பிசைஞ்சாரு அப்படின்னு வைஷ்ணவி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஐஸ்வர்யாவும் வந்துட்டு சென்ட்ராயின் மாவு பிசைஞ்சதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேனியல் வந்துட்டு ஆகட்டும் ஆகட்டும் குறும்படம் வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு பொதுவா சொல்றாரு. அப்புறம் சென்ட்ராயனுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அது என்ன யோசனைனா, இருக்கிற எல்லா டிவிலையும் பிக் பாஸ் பிக் பாஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், எல்லா நடிகர்களும் உள்ள வந்துருவாங்கல்ல அப்படின்னு டேனியல பார்த்து சொல்றாரு சென்ட்ராயன். அப்போ டேனியல் வந்துட்டு மொக்கையா இருக்கும், கான்செப்டே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சென்ட்ராயன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜனனி வந்துட்டு அப்படி பார்த்தா சீரியல் வந்துட்டு எல்லா சேனல்லையும் தானே டெலிகாஸ்ட் ஆகுது, பிக் பாஸும் அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே டேனியல் வந்துட்டு அப்போ நீ எல்லா டிவிக்கும் போக போற, இதேதான் பொழப்ப வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஜனனியை கலாய்ச்சிட்டு இருக்காரு டேனியல். அப்போ வைஷ்ணவி வந்துட்டு பிக் பிரதர் ஷோல நடந்த ஒரு டாஸ்க பத்தி சொல்றாங்க. அது என்ன டாஸ்க்னா, ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உடன் பாக்ஸ் இருக்குமா, அதுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் படுத்து உடனே கேப் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதுல அதிக நேரம் மூச்சை பிடிச்சுக்கிட்டு யார் கடைசியா வெளியில வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு வைஷ்ணவி சொல்றாங்க. வைஷ்ணவி சொல்றதை கேட்டு சென்ட்ராயன், டேனியல் இப்படி இவங்க எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே ஷாக்கோட டேனியல் சொல்றாரு, எவனாச்சும் உள்ள டெட் ஆயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ ஜனனி சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது உடன் பாக்ஸ் இல்ல கான்போர்ட் அப்படின்னு. அப்போ சென்ட்ராயன் வந்துட்டு இந்த புள்ள அதையெல்லாம் பாத்துருக்காது, இதுவே தனியா உட்காந்து யோசிச்சு சொல்லுது அப்படின்னு டேனியல்ட்ட சொல்றாரு. அதுக்கு உடனே டேனியல் வந்துட்டு இல்ல இல்ல பாத்துருப்பாங்க, அதனாலதான் சொல்றாங்க அப்படின்னு சென்ட்ராயன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு டேனியல். இப்படியே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல பாத்ரூம் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க ஷாரிக் வந்துட்டு பொறுமையா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதையவே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல காமிச்சிருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல ரித்விகாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தனியா கார்டன் ஏரியால இருக்க சோஃபால உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பொன்னம்பலம் சார் வந்துட்டு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமா தாடி பாலாஜி வராரு. அவரு வந்துட்டு தன்னோட மைக் எடுத்து, பிக் பாஸ் கையில ஏதோ போட்டு விட்டுருக்கீங்கல்ல, அதை எப்ப ரிமூவ் பண்ணுவீங்க, நான் பாத்ரூம் எல்லாம் போகணும் அப்படின்னு புலம்பிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க டேனியலும் ரித்விகாவும் காலையில என்ன சமைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரித்விகா வந்துட்டு ஃபிரிட்ஜுக்குள்ள இருந்து சவு சவு எடுத்து இதை இன்னைக்கு குக் பண்ணலாம் அப்படின்னு டேனியல்ட்ட கேக்குறாங்க. டேனியலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற ஆனியன், தக்காளி இப்படி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ரித்விகா வந்துட்டு சவு சவ் எடுத்து சிவி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டைனிங் டேபிள்ல ஷாரிக், ஐஸ்வர்யா, யாஷிகா, அப்புறம் ஜனனி இப்படி இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ யாஷிகா வந்துட்டு சைடிஸ் மூக்கா, சமோசா மூக்கா, விக்கு மண்டையா அப்படின்னு டேனியல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ டேனியல் வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டேனியல் வந்துட்டு சிலாங்கி டுமா பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் பிரியாணி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பட்டர்ஃபிளை உள்ள பறந்துட்டு இருக்கு. அதை கவனிச்ச ஐஸ்வர்யா வந்துட்டு பட்டர்ஃபிளைய பிடிக்க போறாங்க. உடனே ஷாரிக் அந்த பட்டர்ஃபிளைய பிடிச்சு ஐஸ்வர்யாட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ மகத் வந்துட்டு யாஷிகாவை பயப்படுத்துறாரு. யாஷிகாவும் எழுந்து ஓடுறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் பட்டர்ஃபிளைய பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரக்கியா இருந்த ஐஸ்வர்யா கூட யாஷிகா, ஷாரிக், மும்தாஜ், சென்ட்ராயன், வைஷ்ணவி இப்படி எல்லோருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல ரித்விகா சவு சவு கட் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ ரித்விகா வந்துட்டு குக்கிங் டீம்ல இருக்க சென்ட்ராயனை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சென்ட்ராயன் உள்ள வராரு. வந்த உடனே என்ன காய்கறி எல்லாம் கட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாரு.
அது கூட ரித்விகா வந்துட்டு ஆமா எல்லாம் கட் பண்ணி முடிச்ச பிறகு வாங்க அப்படின்னு சென்ட்ரைனா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேனியல் வராரு, அவரும் பதிலுக்கு சென்ட்ரைனா கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சென்ட்ரைனும் டேனியலும் தலைமுடி நரைச்சுக்கிட்டே போகுது, உடனே இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மார்னிங் மசாலா வீடியோவை முடிச்சுட்டாங்க விஜய் டிவி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.